நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க, எந்த வீடியோ வந்தாலும் உடனே உங்களுக்கு அறிவிப்பு வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஷானுஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீல் மேக்கர் பட்டர் மசாலா. இந்த மீல் மேக்கரில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சத்துக்கள் அளவுக்கு அதிகமாக இருக்குது. 100 கிராம் மீல் மேக்கரில் 50 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. இதே சிக்கன் மட்டன் 100 கிராம் பார்த்தீங்கன்னா அதில் 25 கிராம் தான் ப்ரோட்டீன் இருக்குது. சைவம் சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு சிறந்த வரப்பிரசாதம்னு சொல்லலாம். வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த பட்டர் மசாலா பார்த்திங்கன்னா சப்பாத்தி தோசைக்கெல்லாம் ஒரு சிறந்த சைட் டிஷ்னு சொல்லலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீல் மேக்கர் பட்டர் மசாலா, மீல் மேக்கர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல சோயா சங்க்ஸை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பிடிக்கிணத்தில் வெந்நீர் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்கும் போது சோயா சங்க்ஸை போட்டுட்டு அது நல்லா வெந்து 2 மடங்கு அளவில் பெருசாகி வரும். அப்போ நம்ம எடுத்து வடிகட்டி வச்சிடலாம். நான் சோயா சங்க்ஸு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். எண்ணிக்கையில் 30 இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கூட குறைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வடிதட்டில் போட்டு வச்சாச்சு, சூடாக இருக்குது. 1 டம்ளர் பச்சை தண்ணி விட்டு அதை அப்படியே ஆற விட்டுட்டு ஆறினதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த பட்டர் மசாலா கிரேவிக்கு வந்து நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி அரைச்சி ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு வாணலி வச்சுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கினது சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் முன்ன பின்ன நீங்கள் நறுக்கினாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம இதெல்லாத்தையும் நம்ம வந்து அரைக்க போகிறோம். கல் உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கட்டும். பூண்டு 4 பல், இஞ்சி 1 துண்டு, தக்காளி 4 தக்காளி பொடியாக நறுக்கினது. நல்ல பழுத்து தக்காளியாக இருந்தால் இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல கலரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போ 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் உங்ககிட்ட இல்லைன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க 1/2 டீஸ்பூன். இதுவுமே வந்து கிரேவிக்கு ஒரு நல்ல கலரை கொடுக்கும். இந்த மசாலா வந்து ரொம்ப சுருளை வதக்கணும்னு அவசியம் இல்லை, பச்சை வாசனை போக வதக்கி எடுத்தாலே நமக்கு போதுமானது. இப்போது உடச்ச முந்திரி பருப்பு 10 சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல திக்னஸும் ரிச்னஸும் கொடுக்கும். நீங்கள் முந்திரி பருப்பு இல்லைன்னா கசகசா இல்லைன்னா பொட்டுக்கடலை ரெண்டுமே 1/2 டீஸ்பூன் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து மசாலா பொருட்கள் சேர்க்கும்போது இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், தனியா தூள் 2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 3 சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. தக்காளி வெங்காய சூட்லேயே இந்த மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் நல்லா வெந்து வந்துடும். ஆற வச்சுட்டு மைய நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். மிளகாய்த்தூள் உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம நிறைய பட்டர் சேர்த்து செய்கிறதுனால தக்காளி பழம் நிறைய சேர்த்துருக்கறனால கொஞ்சம் காரம் தேவைப்படும். அதனால் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வதக்கி எடுத்த தக்காளி வெங்காயம் மசாலா பொருட்களெல்லாம் நல்லா தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். ஆறினவுடனே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு வாணலி வச்சு அதில் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா உருகட்டும். வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ இதில் 5 கிராம்பு, 1 பட்டை, 1 பிரியாணி இலை, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீல் மேக்கர், அதை இப்போது அந்த வெண்ணெயில் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா இந்த நம்ம போட்டிருந்த வெண்ணெய் எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துருச்சு, பார்த்தா உங்களுக்கு தெரியும். நல்லா அது ஒரு மாதிரி செவந்து கலரும் மாறிட்டு வருது. இது மாதிரி நம்ம நல்லா வறுத்து எடுக்கும்போது மீல் மேக்கரோட அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பட்டரோட டேஸ்ட்டோடு சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. மீல் மேக்கர் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நான் 1 உருளைக்கிழங்கு வந்து தோல் செவி கட் பண்ணி வேக வச்சு வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷன் தான். இதை சேர்க்கும்போது ஒரு நல்ல ஒரு சுவை கிடைக்குங்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் கேப்சிகம் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே சோயாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இப்போ சேர்க்குற இந்த உப்பும் காரமும் இந்த உருளைக்கிழங்கோடையும் சோயாவோடையும் கலந்து சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் சேர்த்து மீல் மேக்கர் உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 30 செகண்ட் இந்த மசாலாவை வதக்கினா போதும். மிக்சி ஜாரை 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அலம்பி அந்த தண்ணியும் இதில் இப்போது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்குறேன். இந்த புளிப்பு காரம் எல்லாத்தையுமே வந்து இந்த நாட்டு சக்கரை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுடுங்க. கிரேவி பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு.
கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ உப்பு தண்ணி ரெண்டுமே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு அப்படியே மிதமான தீயில் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு, கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு, சூப்பரான வாசனை. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம், பட்டர் சேர்த்து பரிமாற வேண்டியது தான். நம்ம எல்லாமே வதக்கி அரைச்சி சேர்த்துருக்கறனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த கிரேவிக்கு. பார்த்த உடனே சாப்பிட தூண்டுற அட்டகாசமான மீல்மேக்கர் பட்டர் மசாலா ரெடி. இப்போ சர்விங் பவுலில் மாற்றிடலாம். நம்ம முந்திரி சேர்த்தனால அந்த ஒரு திக்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ஒரு ரிச்சாக இருக்குது கிரேவி வாசனையாக. உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கனால ரொம்பவே சுவையாக இருக்கும். இதில் நீங்கள் வேணும்னா கடைசியாக நீங்கள் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம், எலுமிச்சம்பழம் புழிஞ்சும் சேர்த்துக்கலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். சப்பாத்திக்கும் தோசைக்கும் பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரோட்டீன் சத்துக்கள் நிறைந்த சுவையான காரசாரமான இந்த மீல்மேக்கர் பட்டர் மசாலா கிரேவியை இனிமேல் நீங்கள் அடிக்கடி செய்வீங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. நாம் இன்றைக்கி செஞ்சு பார்த்த இந்த மீல்மேக்கர் பட்டர் மசாலா ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் வந்திருக்கு. சுவையும் மனமும் அலாதியாக இருக்குது நம்ம பட்டரில் செஞ்சதுனால. சத்துக்களும் நிறைய இருக்குது, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது கருத்துக்களை தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. வேறொரு வீடியோவில் மற்றும் ஒரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.